நண்டு செண்டுங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன பதிவுகள் வர நம்ம பார்த்து கேட்டு படித்த எதையும் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலேயே உங்கள் ஞாபகத்தில் இருந்தா இதோ உங்களுக்கான வணக்கம். இது தேன் சிட்டுக்களின் தமிழ் இனிது. இனி குழந்தைகள் தமிழ் கற்பது எளிது. என்ன குட்டீஸ், இன்னைக்கான விடுகதை விளையாட்டை விளையாடலாமா? அப்போ எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும், வாங்க போகலாம் தமிழ் வீட்டின் திண்ணைக்கு. தங்கங்களுக்கு இன்னைக்கான விடுகதை, ஓட்டை வாயனுக்கு விழுந்த பல் மறுபடியும் முளைக்கவே இல்லை. ஓட்டை வாயனுக்கு விழுந்த பல் மறுபடியும் முளைக்கவே இல்லை. அவன் யார்? இதற்கு சரியான விடை, நாம் தினமும் தலைவார பயன்படுத்தும் சீப்பு. சரிதானே குட்டீஸ், வேகமாக தலை சீவும் போதோ இல்லை ரொம்ப வருஷம் அதை யூஸ் பண்ண அப்புறமோ சீப்பில் இருக்க பல் திடீர்னு விழுந்துடும். விழுந்தது விழுந்தது தானே, மறுபடியும் அது முளைக்காது. அப்படி ஓட்டை வாயனான அந்த சீப்பை கூட நம்மளில் பல பேர் தூக்கி போட மனசே வராமல் வச்சுக்கிட்டு இருப்போம். நான் சொல்கிறது சரிதானே? அப்படிப்பட்ட அந்த ஓட்டை வாயனை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இதோ உங்களுக்கான. சரி குட்டீஸ், வாசலில் இருந்து வீட்டுக்குள்ளே போய் பார்க்க வேண்டியவங்கள பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சுப்போமா? வாங்க தங்கங்களா, எல்லோரும் நலம் தானே அப்படின்னு வாசல் வர வந்து வாய் நிறைய நம்மளை ஆசையாக கூப்பிட்டு நம்மளை வரவேற்கும் வள்ளுவர் தாத்தாக்கு நம்மளுடைய வணக்கங்கள். வாசலில் நீங்கள் விடுகதை விளையாட்டு விளையாடிட்டு இருந்தப்போ நானும் காது கொடுத்து கேட்டேன், உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, எதுவுமே நல்லா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பும் மரியாதையும். நீங்கள் பேசிகிட்டு இருந்த அந்த ஓட்டை வாயனும் அப்படித்தானே, சீப்பு நல்லா இருக்கிற வரைக்கும் அதை நல்லா உழைக்குதே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி மெச்சுறோம். ஆனால் அதுவே பல்லெல்லாம் போய் ஓட்டை வாய் போல் ஆனப்புறம் அதை தூக்கி குப்பையில் தான் போடுறோம். சரிதானே? இதுக்காக அந்த சீப்பு வருந்துதா? இல்லையே, இதுதான் நியதி. உயிர் இருக்கிற பொருளாக இருந்தாலும் சரி, உயிர் இல்லாத பொருளாக இருந்தாலும் சரி, அதுக்கு மதிப்பு எல்லாம் அது நல்லா இருக்கிற வரைக்கும் தான். இது மனிதர்களுக்கும் பொருந்தும். ஆனால் மனிதர்கள் நல்லா இருக்கிறது அப்படின்னா பணம் காசு செல்வாக்கோடு இருக்கிறதையும் பொருந்தும். காலம் மாறினாலும் இந்த கொள்கை மட்டும் ஏனோ மாறதே கிடையாது. இதைத்தான் நான் அன்னைக்கே எல்லாரை எல்லாரும் எல்லுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்ல செல்வந்தனாக இல்லைன்னா இந்த உலகமே நம்மளை இகழும். அதுவே செல்வந்தரை எல்லாரும் போற்றுவாங்க. அதனால் நீங்களும் நல்லா படித்து இந்த உலகமே போற்றும் விதமாக செல்வந்தர்களாக வந்துடணும், சரியா? ஆனால் ஒன்று, உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை இல்லாதவங்களுக்கும் பகிர்ந்துக்கங்க, சரியா குட்டீஸ்? அழகாக எடுத்து சொன்ன வள்ளுவர் தாத்தாக்கு நன்றிகள். அடுத்து அரை அடியில் ஆத்திச்சூடிய பக்குவமாக எடுத்து சொல்ல அவ்வை பாட்டியும் வந்தாச்சு. அட தங்கங்களா, எல்லோரும் நலமா? என்ன இன்னைக்கான ஆத்திச்சூடியை கேட்டு மகிழ எல்லோரும் ரொம்பவும் ஆர்வமாக இருக்கீங்க போல. நல்லது. இன்னைக்கான ஆத்திச்சூடி என்னென்னு பார்ப்போமா? இணக்கம் அறிந்து இணங்கு. இணக்கம் அறிந்து இணங்கு. புரிகிற மாதிரியே சொல்கிறனே, நீங்கள் நல்லவங்க. அதாவது எண்ணம் செயல் அப்படின்னு எல்லாத்தையும் நல்வழியில் பின்பற்றவங்க, சரிதானே? நீங்கள் ஒருவரை உங்கள் நண்பனாக ஏற்றுக்கிறீங்க, ஆனால் அவர் உங்களை மாதிரி நல்லவர் இல்லை. அப்போது ஒரு கெட்டவனோட நட்பு வச்சுக்கிட்டு இருந்ததுனால நீங்கள் எவ்வளவு தான் நல்லவனாக இருந்தாலும் நீங்களும் கெட்டவர் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அப்படித்தானே? அதுதான் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பழகும் போதே அவங்க நல்லவங்களா இல்லை கெட்டவங்களான்னு தெரிஞ்சு பழகுனீங்கன்னா இந்த கஷ்டமே இருக்காது. இதைத்தான் இணக்கம் அறிந்து இணங்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஆராய்ந்து அறிஞ்சதுக்கப்புறம்தான் அவங்களோட நட்பாகணும், சரியா? அருமையாக எடுத்து சொன்ன அவ்வை பாட்டிக்கும் நன்றிகள். என்ன குட்டீஸ், ரெண்டடி திருக்குறளும் அரை அடி ஆத்திச்சூடியும் படித்தாச்சு. அடுத்தது என்ன, சிறுவர் பாடல் தானே, கேட்கலாமா? தங்கங்களுக்கு இன்னிக்கான சிறுவர் பாடல்,
டம் டம் டமடமா டம் டம் டமடமா கேட்குது இடி சத்தம், வெள்ளை வானமும் கருநிற மேகமும் போடுது சிறு யுத்தம், பட்பட் படப்பட பட்பட் படப்பட கொட்டுது மழை நித்தம், விண்கண்ட யுத்தத்தில் இரத்தமாய் வீழுமதில் உண்டு பல அர்த்தம். இது அப்படியே பாட்டா பாடி பார்ப்போமா? டம் 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 கேக்குது இடி சத்தம், வெள்ளை வானமும் கருநிற மேகமும் போடுது சிறு யுத்தம், பட்பட் படப்பட பட்பட் படப்பட கொட்டுது மழை நித்தம், விண்கண்ட யுத்தத்தில் இரத்தமாய் விழுமதில் உண்டே பல அர்த்தம். என்ன குட்டீஸ், இன்றைக்கான எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இனி வரும் ஒவ்வொரு எபிசோட்ஸும் தவறாமல் பார்க்க இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கிற வரைக்கும் இந்த பாட்டு, திருக்குறள், ஆத்திச்சூடி இதையெல்லாம் தினமும் ஒரு முறையாச்சும் சொல்லி பாருங்கள். இது தேன் சிட்டுக்களின் தமிழ் இனிது. இனி குழந்தைகள் தமிழ் கற்பது எளிது.